டிவியில ஒளிபரப்பான நாதஸ்வரம் சீரியல் மூலமா பிரபலமான நடிகை ஸ்ருதி சண்முக பிரியாவோட கணவர் திடீரென மாரடைப்பால உயிரிழந்த சம்பவம் ரசிகர்களிடையே அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஜிம் மாஸ்டரா இருக்கிற அரவிந்த் தான் இறக்கிறதுக்கு சில வாரத்துக்கு முன்னாடி மரணத்தை பத்தி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவு ஒண்ணு வெளியிட்டிருக்கிறாரு. அந்த பதிவு தான் இணையத்துல இப்போ பலராலும் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. சன் டிவியில ஒளிபரப்பான நாதஸ்வரம் சீரியல்ல ராகினி அப்படின்ற கேரக்டர்ல தான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறப்பவே நடிச்சு பிரபலமானவங்க தான் ஸ்ருதி. அதை தொடர்ந்து பாரதி கண்ணம்மா, வாணி ராணி, கல்யாண பரிசு, பொம்முக்குட்டி அம்மாவுக்கு அப்படின்னு பல சீரியல்கள்லயும் நடிச்சாங்க. இந்த நிலையிலதான் கடந்த வருடம் இவங்களுக்கு அரவிந்த் சேகர் அப்படிங்கிறவங்களோட கல்யாணமும் நடந்தது. திருமணத்துக்கு அப்புறமா தன்னோட கணவரோட சேர்ந்து ரீல்ஸ் வீடியோக்களையும் புகைப்படங்களையும் வெளியிட்டும் வந்துட்டு இருந்தாங்க ஸ்ருதி சண்முக பிரியா. ஸ்ருதியோட கணவர் அரவிந்த் ஒரு பாடி பில்டராகவும் தனியா உடற்பயிற்சி கூட ஒன்னையும் நடத்தி வந்துட்டு இருக்கிறாரு. ரொம்பவே பிசிக்கல் ஃபிட்னஸ் மேல ஆர்வமா இருக்கிற அரவிந்த் திடீரென மாரடைப்பால இருந்திருக்கிறது தான் இப்போ ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அதை தொடர்ந்து அதிகமான ரசிகர்களும் பிரபலங்களும் தொடர்ச்சியா ஸ்ருதிக்கு தங்களோட ஆறுதல்களையும் வருத்தத்தையும் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையிலதான் அரவிந்த் இறக்குறதுக்கு முன்னாடி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்ட பதிவு இப்போ வைரலாகி வந்துட்டு இருக்கு. அந்த பதிவுல அரவிந்த் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நல்ல நினைவுகளோடு மரணிக்க வேண்டும், தீராத கனவுகளோடு அல்ல அப்படின்ற மாதிரி அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் ஒருவேளை நாம இறக்க போறோம் அப்படின்றத அவர் முன்பே கணிச்சிருப்பாரோ என்னவோ அப்படின்ற மாதிரி கலக்கத்தோட தங்களோட கருத்துக்களை அந்த பதிவுக்கு கீழே பதிவிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதோட ஸ்ருதியும் சீக்கிரமா இந்த வருத்தமான நினைவுகள்ல இருந்து மீண்டு வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கையும் முன் வச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளுக்கு சினிமா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.